குன்னூர் அருகே காட்டேரி பள்ளத்தாக்கு பகுதியில் நிகழ்ந்த ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் 12 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களது உடல்கள் வெலிங்டன் ராணுவ மைதானத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. தமிழக அரசின் அஞ்சலிக்கு பிறகு பிபின் ராவத் உள்ளிட்டோரின் உடல்கள் டெல்லி கொண்டு செல்லப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிகுமாரிடம் கேட்கலாம். சசிகுமார், வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம். ஹெலிகாப்டர் விபத்தில் நேற்று உயிரிழந்த இராணுவ வீரர்களின் உடல்களானது வெலிங்டனில் உள்ள இராணுவ மருத்துவமனையில் தற்பொழுது வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அலங்கரிக்கப்பட்ட இராணுவ வாகனத்தில் உயிரிழந்த இராணுவ வீரர்களின் உடல்களை ஏற்றி அருகிலுள்ள மைதானத்தில் வந்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்ச்சியானது நடைபெற உள்ள சூழ்நிலையில் இந்தியாவின் முப்படை தளபதிகளும் விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டு தற்பொழுது வெலிங்டனில் முகாமிட்டுள்ளார்கள். இந்த மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி முடிந்த பிறகு இவர்களுடைய உடல்கள் அனைத்தும் தரைமார்க்கமாக இராணுவ ஆம்புலன்ஸின் மூலமாக தற்பொழுது சூலூர் விமானப்படை தளத்திற்கு வந்து கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு இராணுவ மரியாதை செலுத்திய பிறகு, அஞ்சலி செலுத்திய பிறகு இந்த உயிரிழந்தவர்களின் உடல்களானது டெல்லி கொண்டு செல்லப்பதற்காக விமானம் மூலமாக டெல்லி சென்று கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. தற்பொழுது இங்கு இராணுவ மரியாதையும் அஞ்சலி நிகழ்ச்சியும் செலுத்துவதற்கான நிகழ்ச்சிகளுக்கான முன்னேற்பாடுகள் இங்கு தற்போது தீவிரமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. இதற்காக கூடுதலான தமிழக போலீஸ் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளையும் இராணுவ வீரர்களும் அதிக அளவில் தற்பொழுது பாதுகாப்புக்காக இந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளது. முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ஊட்டி மாநகர நீலகிரி முழுவதுமே தற்பொழுது காவல்துறையினரும் இராணுவத்தினரும் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதால் அதிகமான பேருந்து போக்குவரத்துகளை கூட தற்பொழுது முக்கிய வழிகளில் செல்லாமல் வேறு வழிகளில் திருப்பிவிடப்பட்டுள்ளதையும் நம்மால் வந்து காண முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் உயிரிழந்த இராணுவ வீரர்களின் உடல்களானது இங்கே உள்ள மருத்துவமனையிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனம் மூலமாக மைதானத்துக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. ராம், சசிகுமார், உடல்கள் டெல்லி கொண்டு செல்லப்படும் அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க, அது எந்த வழியாக கொண்டு செல்லப்படுகிறது, எந்த மார்க்கமாக கொண்டு செல்லப்படுகிறது? உதாரணமாக ஹெலிகாப்டரில் கொண்டு போகிறாங்களா, இல்லை சாலை மார்க்கமாக கொண்டு போகிறாங்களா, பல இடம் இராணுவ விமான படை தளத்துக்கு வந்து அங்கிருந்து டெல்லி போகிறாங்களா, இல்லை அது எப்படி, விமான பயணமானது எப்படி இருக்கும்? ராம், தற்பொழுது வெலிங்டன் இராணுவ மையத்தில் பயிற்சி மையத்தில் இவர்களுக்கு இராணுவ மரியாதையும் அஞ்சலியும் செலுத்திய பிறகு இங்கிருந்து சாலை மார்க்கமாக சூலூர் விமானப்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இங்கிருந்து கொண்டு செல்லப்படும் போது இராணுவத்தினுடைய மருத்துவமனை ஆம்புலன்ஸுகள் மூலமாக கொண்டு செல்லப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளார்கள். அதன் பிறகு அங்கே அவர்களுக்கு மரியாதை செலுத்திய பிறகு, அஞ்சலி செலுத்திய பிறகு இராணுவ அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாரும் பங்கெடுப்பதற்கான ஏற்பாடுகள் அங்கே கோவையில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. அதன் பிறகு விமானம் மூலமாக டெல்லி கொண்டு செல்வதற்கான திட்டமானது தற்பொழுது செயல்படுத்தி வருகிறது. அதற்கான முன்னேற்பாடு பணிகளும் ஆனது நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. இந்த அனைத்துமே வந்து தற்பொழுது நம்ம இந்திய இராணுவத்தின் முப்படை தளபதிகளின் நேரடி கண்காணிப்பிலும் கட்டுப்பாட்டிலும் நடைபெற்று வருவதால் மிகுந்த கட்டுப்பாட்டுடன் இந்த அனைத்து பகுதிகளும் அனைத்து நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. முப்படை தளபதிகளும் தற்போது வெலிங்டன் இராணுவ பயிற்சி மையத்தில் வந்து தற்பொழுது முகாமிட்டுள்ளார்கள். ராம்,